கன்னியாகுமரியில் உள்ள திற்பரப்பு அருவியில் ஒரு வார தடைக்கு பின்னர் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் திற்பரப்பு அருவிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்ததால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் திற்பரப்பு அருவி இயல்பு நிலைக்கு திரும்பியது. இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தொடர் விடுமுறை என்பதால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அருவிகள் மற்றும் நீச்சல் குளங்களில் குளித்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியடைந்தனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகையால் திற்பரப்பு அருவி மீண்டும் களைகட்டியது.